சங்கையும் மிகுந்த மரியாதைக்குரிய சாதாரணமார்களே, மிகுந்த மேன்மைக்குரிய உலமாக்களே, கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அன்பு சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையானவர்களே, எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் காலத்தின் மீது சத்தியமாக மனிதர்கள் அத்தனை பேரும் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள். சிலரை தவிர, யார் அந்த சிலர்? ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்து ஒருவருக்கு ஒருவர் சத்தியத்தை கொண்டு உபதேசித்து, ஒருவருக்கு ஒருவர் சபுர் என்ற பொறுமையை கொண்டும் உபதேசித்து, தங்களுக்குள் நல்ல செய்திகளை பரிமாறி கொள்கிறார்களே அவர்களை தவிர, மற்ற எல்லோரும் நஷ்டத்திலும் துன்பத்திலும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக குறிப்பிடுகிறான். சங்கையானவர்களே, இந்த வசனத்திலிருந்து மனிதர்களில் பெரும்பகுதியினர் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்பது நமக்கு புலப்படுகிறது. சிலரை தவிர என்று அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது அந்த சிலர் யார் என்பதற்கான விளக்கத்தையும் வரைவிலக்கணத்தையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நான்கு அடையாளங்களை சொல்லுகிறான். ஒன்று ஈமான், இன்னொன்று நல்லாமல், சத்தியத்தை கொண்டு பேசுவது, சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசிப்பது, பொறுமையை கொண்டு உபதேசிப்பது. இந்த நான்கு வரைவிலக்கணங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் நஷ்டவாளிகள் அல்ல என்பது மட்டுமல்ல, இனி வேறு வசனங்களை கொண்டு இதை தொடர்பு படுத்தி நாதாக்களாகிய முஃபஸ்ஸிரீன்கள் மிக அற்புதமாக பேசுவார்கள். அவர்கள்தான் இறைநேசர்கள், அவுலியாக்கள். இதை பற்றி அவர்கள் குறிப்பிடும் பொழுது நிறைய செய்திகளை இந்த ஆயத்தின் தொடரிலே பெருமக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள். நஷ்டத்திலிருந்து ஒரு மனிதன் தப்புவிக்க வேண்டும் என்றார், நஷ்டமான நிலையிலிருந்து ஒரு மனிதன் பாக்கியமான நிலைக்கு உருவாக வேண்டும் என்றால் அந்த மனிதனிடத்திலே இந்த நான்கும் இருக்க வேண்டும். ஈமான் இருக்க வேண்டும், நற்கர்மங்கள் இருக்க வேண்டும், சத்தியத்தை கொண்டு போதிக்க வேண்டும், சபுர் அவனிடத்திலே இருக்க வேண்டும். மிக சங்கடமான ஒரு விஷயம், பெரும்பகுதி மக்களிடத்திலே சபுர் என்ற பொறுமை இல்லாமல் போனது. அல்லாஹ் நஷ்டத்தை விட்டும் தப்புவதற்கான வழிவகை நான்கு விஷயங்களில் இந்த சபுரையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான்.
பல சோதனைகள் வரக்கூடிய காலங்களிலே தன்னை பொறுமைப்படுத்திக் கொண்டு அமைதிப்படுத்திக் கொண்டு ஆசுவாசப்படுத்தி இது அல்லாஹ்வினுடைய கலா கதிர் என்பதை உணர்ந்து யார் பொறுமையாக இருக்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு ஜன்னத் சொர்க்கம் இருக்கிறது. ஒரு மனிதர் வருகிறார், நாயகமே இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது, ஃபஸ்பிர் ஃபலக்கல் ஜன்னா. ஒரு பெண்மணி வருகிறார், நாயகமே எனக்கு இந்த காக்காய் வலிப்பு வருகிறது, அது நீங்குவதற்காக துஆ செய்யுங்கள், ஃபஸ்பிரி ஃபலக்கில் ஜன்னா. நாயகமே தொழுகையில் கூட கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு பயில்ஸ் வியாதியா நான் சங்கடப்படுத்திக் கொண்டிருக்கிறேன், ஃபலக்கல் ஜன்னா. என்ன அருமையான வார்த்தைகள்! எங்கெல்லாம் பொறுமையை கொண்டு போதிக்கிறார்களோ அங்கெல்லாம் அதற்கு அடுத்தபடியாக சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். எனவே இந்த பொறுமையை முழுமையாக தங்களுடைய வாழ்வியலில் கொண்டு வந்தவர்கள் தான் இறைநேசர்கள். அப்படி அவர்களால் எவ்வளவு பொறுமையாக இருக்க முடிந்தது என்பதை சொல்லுவதாக இருந்தாலே 100 ஜும்மாக்களில் சொல்லலாம். அதை அவர்களினுடைய பொறுமையின் ஆற்றலையும் அதிசயத்தையும் சொல்வதாக இருந்தால் குறைந்தது 100 ஜும்மாவினுடைய பயான்களில் அதை பேசலாம். அவ்வளவு தகவல்கள், அவ்வளவு சிறப்புகள், அவ்வளவு பொறுமை அது. ஆனால் அதற்கு அடிப்படையாக இருந்தது என்ன தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வை அறிந்ததின் காரணத்தினால். இதைத்தான் பேஸாக பேசுவார்கள், அசாஸ். யார் அல்லாஹ்வை அறிகிறாரோ அவரிடத்தில் பொறுமை வரும், பொறுமை வந்துவிடும். அஸ்ஸபூர் அவனுடைய குணம் இவர்களிடத்திலே பிரதிபலிக்கும். அல்லாஹுக்கு நெருக்கமாக இருக்கும் பொழுது ஒரு மனிதன் ஒரு அத்தர் வியாபாரியோடு நெருக்கமாக இருந்தால் அத்தர் வியாபாரி எப்போதும் மணந்து கொண்டுதான் இருப்பார், அவருடைய நண்பரும் மணப்பார். சிகரெட்டை ஊதி தள்ளக்கூடிய ஒரு மனிதனோடு நம்முடைய தொடர்பு இருந்தால் நம்முடைய மேனையும் நம்முடைய ஆடையும் சிகரெட்டினுடைய வாடை தான் வரும். இது நான் சொல்லவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற விஷயங்களை புகாரியிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொன்னது நல்ல மனிதனுக்கு அடையாளம் ஒரு அத்தர் வியாபாரியோடு சேர்ந்திருப்பது போன்று, நல்லவர்களோடு சேர்ந்திருப்பது. அவரும் மணப்பார், அவருடைய நண்பரும் மணப்பார். ஒரு தீய மனிதனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கொல்லனை போன்று துருத்தியை ஊதிக்கொண்டே இருப்பான், அதில் இருக்கக்கூடிய துகள்களினுடைய வாடைகள் அவன் மேலும் படிந்து போகும். ஆக நாம் யாரோடு சேருகிறோம் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் சொன்னான், உண்மையாளர்கள் நல்லவர்களோடு உங்களுடைய தொடர்பை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்றான். சங்கைக்குரிய பெருமக்களே, எனவே இந்த இறைநேச செல்வர்களோடு ஒரு மனிதன் தன்னை ஆழப்படுத்திக் கொள்வானையானால், நெருக்கப்படுத்திக் கொள்வானையானால், நல்லவர்களோடு தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வானையானால் அந்த நல்ல தன்மையும் இவர்களுக்கு வரும், அந்த பண்பும் வந்துவிடும். எனவே அல்லாஹ் நம்முடைய சுஹபத்தை சாலிஹீன்களோடு இணைத்து வைப்பானாக. சங்கைக்குரியவர்களே, இந்த சாலிஹீன்களாக இருக்கக்கூடிய அவுலியாக்கள் நாதாக்கள் ஏன் இவ்வளவு பெரிய மகத்துவத்தை அடைந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணமே அவர்கள் அல்லாஹ்வை அறிந்ததுதான். ஹசனுல் பசரி ரதியல்லாஹு தஆலா, ஆனா அவங்க அசல் பசரி கிடையாது, பசரா கிடையாது, அவங்க அசல் மதனி தான். சஹாபிகளினுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு தாபி, மூத்த தாபிகளே ஹசனுல் பசரி ரதியல்லாஹு தஆலா அவர்கள் இடம்பெறுகிறார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமந்த மனைவிமார்களாகிய நம்முடைய தாய்மார்களாகிய உம்மஹாத்துல் மூமினீன்களினுடைய வீடுகளிலே வளர்ந்தவர்கள் ஹசனுல் பசரி ரதியல்லாஹு தஆலா. உம்மு சலமா நாயகி ரதியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்முல் மூமினீன், அவர்கள் தான் ஹசனுல் பசரி ரதியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஹசன் என்று பெயர் வைத்தார்கள். ஹசனுல் பசரி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய தாயார் உம்மு சலமா நாயகியினுடைய காதிமத். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஹசனுல் பசரி ரதியல்லாஹு தஆலாவுடைய வாப்பா யார் தெரியுமா? சீனா அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு தஆலாவுடைய அடிமை. இரண்டு பெருமக்களினுடைய அடிமைகளாக இருந்தவர்கள் இந்த இரண்டையும் உரிமையிடப்பட்டு அந்த இருவருக்கும் கல்யாணம் முடித்து வைத்தார்கள். மதீனாவில் அப்படி ஒரு சிறப்பான கல்யாணம் நடக்கவில்லை என்று வரலாறு சொல்லுகிறது. மதீனாவில் இவ்வளவு ஒரு அழகான பெரிய விருந்து வைக்கப்பட்டு ஒரு அழகான திருமணத்தை சித்தீக நாயகம் ரதியல்லாஹு தஆலா அவர்களினுடைய ஆட்சி காலத்திலே நடத்தினார்கள். அப்படி பிறந்தவர்கள் தான் ஹசனுல் பசரி. குழந்தையை பெற்றுட்டு ஒரு 5-6 நாள் கழிச்சு குழந்தையை தூக்கிட்டு வர்றாங்க உம்மு சலமா நாயகிட்ட, அவங்களுடைய அம்மா.
அப்போ அவங்க கேட்குறாங்க, பிள்ளைக்கு பேர் வச்சுட்டீங்களான்னு கேட்குறாங்க. நம்முடைய தாயார் உம்மு சலமா நாயகி கேட்குறாங்க, இல்லைம்மா, உங்களுடைய திருக்கரத்திலே தந்து பெயர் வைக்கணும் தான் நான் வந்திருக்கிறேன் என்று கொடுத்து இந்த குழந்தைய பார்க்குறாங்க. அவ்வளவு அழகு பிள்ளை, என்ன அழகாக இருக்குது. ஹசன், ஹசன் என்று அவர்கள் பெயர் வைத்தார்கள், அழகர் என்று பெயர் வைத்தார்கள். அப்படிப்பட்ட ஹசனுல் பஸ்ரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிந்திய காலத்தில் பஸ்ராவிற்கு வந்து அதிலேயே குடியேறினார்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபினுடைய பிரச்சனைகளை சந்தித்தார் என்று பல வரலாறுகள் இருக்கிறது. அருமையானவர்களே, விலாயத்தினுடைய உச்ச நிலையிலே இருக்கும் பொழுது அவர்களை அண்மித்து சில மக்கள் கேட்டார்கள், நாங்கள் அல்லாஹ்விடத்திலே நதுஉ பிரார்த்திக்கிறோம், ஓலா யுஸ்தஜாபு லனா, ஆனால் எங்களுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுவது இல்லையே, ஏன் என்று கேட்டார்கள். எவ்வளவு பிரார்த்தனை நாங்கள் பண்ணுகிறோம், எவ்வளவு துஆக்கள் கேட்கிறோம், ஃபலா யுஸ்தஜாபு லனா, எங்களினுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுவது இல்லையே, ஏன் என்று கேட்ட பொழுது ஹஸனுல் பஸ்ரி ரழியல்லாஹு தஆலா அழகான பதில் சொன்னாங்க, தத்உன மல் லா தஅரிஃபூனா. என்ன அற்புதமான பதில், தத்உன மல் லா தஅரிஃபூனா, நீங்கள் வணங்குவதும் நீங்கள் அழைப்பதும் நீங்கள் துஆ செய்வதும் யாரிடத்தில் தெரியுமா? உங்களுக்கு தெரியாத ஒரு நபரிடத்தில் தான். அல்லாஹ் உங்களுக்கு தெரியுமா? யாரோ ஒருவரை நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய வணக்கங்கள் அப்படித்தான் இருக்கிறது. அல்லாஹ்வை அறிந்து நாம் வணங்கவில்லை. அல்லாஹ்வை அறிந்து வணங்கும் பொழுது அந்த வணக்கத்தினுடைய தன்மை வேறு, அந்த வணக்கத்தினுடைய தன்மை வேறாக ஆகிவிடும். சகோதரர்களே, நம்முடைய வணக்கம் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ஸலாத்த தன்ஹானில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை இருக்கிறதே அது மானக்கேடான விஷயங்களை விட்டும் வெறுக்கப்பட்ட விஷயங்களை விட்டும் ஒரு மனிதனை பாதுகாக்கும், தடுக்கும் என்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், தடுக்கிறதா? தொழக்கூடியவன் எவ்வளவு பிழைகளை செய்கிறான்? அவ்வல் ஜமாத்தோடு தொழக்கூடியவன் தவறுகள் செய்யவில்லையா? தொழுகையை கலாவாக்காதவன் தவறு செய்யவில்லையா? இதிலிருந்து என்ன விளங்குகிறோம்? அல்லாஹ்வினுடைய கவுல் பொய் அல்ல, நம்முடைய நடவடிக்கைகளில் பொய் இருக்கிறது. நம்முடைய தொழுகைகள் தொழுகைகளாக அமையவில்லை என்பதை தவிர வேறொன்றுமில்லை. அலா பிதிக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், இதயம் சாந்தி அடைகின்றன. திக்ரை கொண்டு, அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக எத்துணை தரீக்கத்திலே நாம் இருக்கிறோம், திக்ர்களை செய்கிறோம். ஆனால் திக்ர் செய்யக்கூடிய நாம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறோமே, ஏன் நம்முடைய திக்ர்கள் திக்ராக இருக்கவில்லை? நம்முடைய ஷேக்மார்கள் நாதாக்கள் எப்படி திக்ர் செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த வழியிலே நாம் இருக்கிறோமா? அப்படி திக்ர் செய்கிறோமா என்றால் பெரும்பாலும் இல்லை என்பது விதிவிலக்காக எல்லா இடங்களிலும் இருப்பார்கள் சாலிஹீன்கள், அது வேறு விஷயம், பெரும்பாலும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இறைவனை உள்ளார்ந்து திக்ர் செய்வீர்களே ஆனால் அது உங்களுடைய இதயத்திற்கு நிம்மதியை தரும் என்கிறான் அல்லாஹ். பேசுபவர்களின் மிக உண்மையானவன் அவன் இல்லையா? ஆக நம்முடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வை அறிந்ததாக இருக்குமே ஆனால் அறிந்து நாம் தொழவில்லை, அறிந்து அவனை அழைக்கவில்லை, அறிந்து அவனிடத்தில் கேட்கவில்லை. அல்லாஹ்வை அறிந்து நாம் கேட்போமே ஆனால் நம்முடைய துஆக்கள் உடனடியாக அங்கீகாரமாகும். அல்லாஹ் தான் இருக்கிறான் தெரியுமே, அப்படி அல்ல. அவனுடைய வலிமை என்ன, அவனுடைய குவத்து என்ன, அவனுடைய சக்தி என்ன, அவனுடைய ஆற்றல் என்ன, ஏதாவது தெரிகிறதா? அதை பற்றி நாம் விளங்கி இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய சிஃபத்தினுடைய வலிமை குவ்வத் என்ன? அவன் நினைத்தால் எதையெல்லாம் சாதிக்கிறான், எப்படி சாதிக்கிறான், என்ன புதினத்தை உருவாக்குகிறான்? நிறைய சான்றுகள், இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய தஃப்சீர்களிலே அல்லாஹ்வை பற்றி எழுதும் பொழுது மிக அற்புதமாக எழுதுவார்கள், எப்படி எல்லாம் இறைவன் தன்னுடைய குதிரத்தை வெளிப்படுத்துகிறான் என்று. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமிலே நிறைய செய்தியை கொண்டு வந்துருவாங்க. அர் ரஹ்மான் அர் ரஹீமுக்கு நிறைய விஷயங்களை எழுதுறாங்க. அதைத்தான் ஹசனுல் பஸ்ரி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிட்டார்கள், தத்உன மல் லா தஅரிஃபூனா, யாரை உங்களுக்கு தெரியாதோ அவனைத்தான் நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், யாரை உங்களுக்கு தெரியாதோ அவனைத்தான் நீங்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், யாரை உங்களுக்கு தெரியாதோ அவனிடத்தில் தான் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறீர்கள், அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்கள் என்று ஹசனுல் பஸ்ரி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தியை பார்க்க முடியும். இமாம் குஷைரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வை நமக்கு தெரியுமா? தெரியாது சகோதரர்களே. அல்லாஹ்வை நாம் அறிந்திருந்தால் நாம் இப்படி இருக்க மாட்டோம், நம்முடைய நிலை விலாயத்துடைய நிலையாக ஆகிவிடும், நம்முடைய துஆக்கள் உடனடியாக கபூலாகும். எனவே அல்லாஹ்வை அறியக்கூடிய அந்த இல்ம் இருக்கிறதே மகத்தானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு இறைநேசர் அவரை சந்திப்பதற்காக
பல பேர் வந்து போவாங்க அவுடியா அவங்கள சந்திக்கிறதுக்காக பல பேர் வந்துட்டு போறாங்க. அந்த ஊர்ல அந்த பகுதியில மிக பிரபல்யமான ஒரு அறிஞர், எல்லா கலைகளிலும் ஆற்றல் மிக்கவர்கள், சயின்டிபிக்காக இருந்தாலும் மருத்துவமாக இருந்தாலும் மார்க்க விஷயங்களாக இருந்தாலும் இப்படி பல விஷயத்திலும் கற்று தேர்ந்த ஒரு அறிஞர், உண்மையிலே பேர் அறிஞர் தான், அதிலே சந்தேகம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அஸ்ட்ராலஜி வானவியலில் அவருக்கு நிகராக அந்த பகுதியிலே அல்லது உலகத்திலே இல்லை என்று சொல்லலாம் என்று பிரபல்யமாக பேசப்பட்ட அந்த நபர் அந்த இறைநேசரை சந்திப்பதற்காக வருகிறார். இறைநேசரை சந்திப்பதற்காக வருகிறார் வந்து உள்ள உட்கார்ந்தாச்சு. ஃபகீல லஹு, அந்த இறைநேசர் இடத்துல சொல்லப்பட்டது, பெரியவங்களே வந்திக்கிறது யார் தெரியுமா? யார்? அவர் பெயர் சொல்லப்பட்டது, பெயர் என்னுடைய ஞாபகத்தில் இல்லை, குறிப்புகளில் இருக்கிறது. அந்த பெயரை சொல்லிவிட்டு, இவர்தான் அவர், எல்லா கலைகளிலும் தேர்ந்தவர், குறிப்பாக வான சாஸ்திரத்தில் விண்ணியலில் இவருக்கு நிகர் அவர்தான், யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வானியல், இன்றைய வானியல் ஆராய்ச்சி நம்ம பார்க்கிறோம், வானியல் செய்திகள் சொல்வார்கள் நாளை தினம் கடுமையான மழை கொட்டோ கொட்டு என்று கொட்டும் என்று நியூஸ்ல அறிவிச்சிருப்பாங்க. வெயில் அடிச்சு நொறுக்கும், நாளை இத்தனை டிகிரியில் வெயில் இருக்கும் என்பார்கள், மழை கொட்டோ கொட்டென்று கொட்டும். அதற்காக அவர்களை நாம் குறை சொல்லவில்லை, அவர்கள் சொன்னது போன்றும் நடக்கும், சொன்னது போன்று நடக்காமலும் இருக்கும் இல்லையா? சில சமயங்களில் சொன்னது போன்று நடக்கிறது, பல சமயங்களில் சொன்னதுக்கு மாற்றமாகவும் நடக்கிறது, அவனுடைய ஆய்வு பிழையாக ஆகிவிடுகிறது, சில சமயங்களில் அவனுடைய ஆய்வு சரியாகவும் இருக்கிறது. இது விண்ணியலில் இயல்பாக ஏற்படக்கூடிய ஒன்று, அந்த வானத்திலே ஏற்படக்கூடிய மாற்றம். ஆனால் அன்றைய காலத்தில் வாழ்ந்த இந்த அறிஞர் மிக துல்லியமாக சொல்லக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தார் அந்த காலத்திலேயே. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அறிஞர், விண்ணியல் வானியல் பேரறிஞர் வந்திருக்கிறார் என்று சொன்ன பொழுது அந்த இறைநேசர் சொன்னாங்களாம், வெள்ளக்கழுதை தெரியுமா? வெள்ளக்கழுதை, அல் ஹிமாருல் அபியத், பெரும்பாலான கழுது சாம்பல் நிறத்திலையும், வெள்ளக்கழுது வெள்ள நிறத்திலையும் சில கழுதைகள் இருக்கிறது அரபு நாடுகளில், கோவேரி கழுதை அல்ல வெள்ளக்கழுதை. இந்த வெள்ளக்கழுதை இருக்கிறது அல்லவா, இந்த வெள்ளக்கழுதை இவரை விட அஸ்ரராஜில கெட்டிக்காரன்னு சொல்லி தௌலியா சொல்றான், இவரை விட வெள்ளக்கழுது ரொம்ப தரம் வானியல் சாஸ்திரத்தில் என்ற உடனே இந்த அறிஞருக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. இவ்வளவு கேவலமா பேசிட்டாங்களே, கழுதையை விட கேவலமா போயிட்டோமே, ஆக பள்ளத்துக்குள்ள போயிட்டோம், மனுஷங்கிற நிலையை விட்டு கழுதைங்கிற நிலையை விட்டு வெள்ளக்கழுதைக்கும் கீழே போய் விட்டோமே என்று மன வருத்தப்பட்டு அந்த இடத்தை விட்டு இளம்பி போயிட்டாங்க. அவங்க ஒன்றும் சொல்லல அவுளியா. சில சமயங்களில் அவுளியாக்களினுடைய தர்பியத்தை அப்படி இருக்கும், நாம் விளங்கிக் கொள்ளும். போனவர் கடுமையான வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறது, வெளியே போகிறார், சுடு வெயில், உடலை எல்லாம் புசுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய வெயில், கடுமையான வெயிலா இருக்குதுன்னு ஒரு வீட்டு நிழல்ல அப்படி தங்குற. அந்த வீடு யாருடைய வீடுன்னா, தஹான், மாவு திணிக்கிறவருடைய வீடு. இந்த வீடுகளை யாராவது கூலிங்க மாவு அரிசியை கொண்டு வந்து கொடுத்தா, கோதுமையை கொண்டு வந்து கொடுத்தா மாவை திணிச்சு தருவார். அந்த மாவை திணிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆட்டு கல் வைத்திருக்கிறார். இந்த மாவுகளை அரிசிகளை அரைக்கிறதுக்கு என்று அந்த காலத்துல கற்கள் தானே இருந்தது, அந்த கல்லை சுத்துறதுக்கு என்று கழுதைகளை அவர் வச்சிருக்கிறார். இதுதான் அவருடைய வீடு, அவருடைய வீட்டு நிழலிலே அவர் ஒதுங்குகிறார். யாரோ ஒதுங்குற சத்தம் கேட்கிறதே என்று இந்த தஹான் கதவை திறந்து பார்க்கிறார். ஒருத்தர் நிற்கிறார், வந்தவர் பேர் அறிஞர், அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவர், ஃபிக்ஹு தெரிஞ்சவர், ஹதீது தெரிஞ்சவர், தஃப்ஸீர் தெரிந்தவர், இன்னும் மருத்துவம் தெரிந்தவர் என்பதெல்லாம் இவருக்கு தெரியாது. யாரோ ஒரு மனுஷன் நிற்கிறார், இந்த மனுவுக்கு இவருக்கு தெரியாது. அப்போ அவர் சொன்னாரு, உள்ள வாங்கலை அப்படின்னு கூப்பிடுறாரு, உள்ள வாங்க அப்படின்னு அந்த வீட்டுக்காரர் கூப்பிட்ட பொழுது இவங்க சொன்னாங்க, இல்லை தம்பி, நான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு, வெயில் கடுமையாக இருக்கு, ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நின்றுட்டு கொஞ்சம் ஆசுவாசம் ஆனால் பிறகு ராகத்தாக ஆன பிறகு நான் போயிடுவேன், அவ்வளோதான், இல்லை இல்லை நீங்கள் உள்ளே வாங்க, உள்ளே வந்துடுங்க, திடீர்னு வெள்ளம் வந்து மழை கொட்டோ கொட்டன்னு கொட்டி வெள்ளம் வந்து உங்களை தூக்கிட்டு போயிடும் அப்படின்ட்டு. அப்போ அந்த வானியல் சாஸ்திரி சிரிச்சுக்கிட்டார், வானியல் பெரிய சாஸ்திரத்திலேயே முதன்மையாக இருக்கக்கூடிய நம்மகிட்டே வந்து மழை கொட்டு கொட்டுன்னு இந்த வெயில் காலத்தில் வந்து சொல்கிறானே அவன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டார். இல்லைப்பா தம்பி, அதை ஒன்றும் வெளிக்காட்ட பரவாயில்லை, இல்லை வாங்க, வெள்ளம் வந்தால் இது பள்ளப்பகுதி அள்ளி கொண்டு சென்று விடும் உங்களை என்று சொன்ன பொழுது, இல்லை அதெல்லாம் இல்லை, நீங்கள் உள்ளே வாங்கன்னு வற்புறுத்தி உள்ளே இழுத்துட்டார். ஒரு ஐந்து அல்லது பத்து நிமிடங்கள் போயிருக்கும், எப்படி வானம் இருந்தது என்று அவராலேயே ஆச்சரியப்பட்டு போனார்.
யூகிக்க முடியவில்லை. வானம் இருண்டு போனது. மழை கொட்டோ கொட்டென்று கொட்டி வெள்ள பெருக்க அள்ளி கொண்டு போவதை பார்த்து அப்படியே திகச்சு போய் நிற்கிறார். மாவு திரிக்கிறவனுக்கு இந்த வானத்தில் மழை வர்றது எப்படி தெரியும்? தம்பி நீங்க தப்பா நினைக்காதீங்க, இவ்வளவு வெயில் கொளுத்தி கொண்டிருந்தது, மழை வரும், இவ்வளவு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுவிடும், வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விடும் என்றெல்லாம் சொல்கிறீர்களே, எனக்கு புரியவில்லை, எப்படி இவங்களை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்ன பதில், நான் ஒன்றும் படிக்க இல்லை, ஸ்கூலுக்கெல்லாம் மழைக்கு கூட ஒதுங்கின ஆள் இல்லைன்னா, ஆனால் எங்கிட்ட ஒரு வெள்ளக்கழுதை இருக்கு மாவை திரிக்கிறதுக்கு, அந்த வெள்ளக்கழுதை தன்னுடைய காதுகளை இப்படி வைத்துக் கொண்டு இருக்கும், அப்ப பிரச்சனை இல்லை. எப்போது அந்த காதை பூமியை நோக்கி திருப்புகிறதோ, பூமியை நோக்கி திருப்புகிறதோ அப்போது மழை வரும் என்று அர்த்தம். அந்த திருப்பு இப்படி அசைக்க ஆரம்பித்தால் மழை அதிகமாக இருக்கும் என்று அர்த்தம். வேகமாக அசைக்க ஆரம்பித்தால் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகிறது அர்த்தம். அப்படி அசைச்சது இந்த வெள்ளக்கழுதை. அதனால தான் சொன்னேன் அப்படின்னா, எங்க உள்ள கனெக்ஷன் எங்க வருது, நம்ம எங்க போயிட்டு வர்றோம், அந்த மகான் வெள்ளக்கழுதை நம்மளை விட உயர்ந்ததுன்னு சொன்னது இப்ப கன்ஃபார்ம் ஆகிட்டேன். மழையெல்லாம் நிறைந்தவுடன் இவர் வீட்டுக்கு போயிருப்பாரா அல்லது மகானை தேடி போயிருப்பாரா? நேராக மகானிடம் போனார், அந்த இறைநேசரிடம் போனார். வரலாற்றிலே பெருமக்கள் சொல்லி காட்டக்கூடிய இந்த செய்திகளை நாம் பார்க்கலாம். அப்படியானால் என்ன விளங்குகிறோம் என்று சொன்னால், அருமையான பெருமக்களே, அல்லாஹுவை அறியும் பொழுது அல்லாஹுவை அறிந்தவனுக்கு எல்லாம் தெரிந்து போய்விடுகிறார். அல்லாஹ் அந்த ஞானத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான் என்பதை நாம் விளங்குகிறோம். இப்னு சீனா மருத்துவ மேதை என்று நாம் எல்லாம் அறிந்திருக்கக்கூடிய இப்னு சீனாவை பற்றி ஏற்கனவே இதே இடத்தில் நான் ஒருமுறை பேசியிருக்கிறேன். மிக அற்புதமான ஒரு சின்ன நினைவூட்டல் அந்த செய்தியை நான் குறிப்பிடுகிறேன். எவ்வளவு பெரிய அறிவாற்றல் மிக்கவர் தெரியுமா இப்னு சீனா? மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவர், அறிவார்ந்தவர், மருத்துவ துறையில் ஒரு முன்மாதிரி. இன்றைய டாக்டர்ஸ், இன்றைய மருத்துவ துறைக்கு இப்னு சீனா ஒரு முன்மாதிரி, ஒரு கலங்கரை விளக்கம், ஒரு பல்கலைக்கழகம், அவ்வளவு பெரிய ஆய்வாளர், அற்புதமான மனிதர். அவருடைய காலத்தில் ஒரு பெண், ஏற்கனவே இதே இடத்தில் சொல்லப்பட்ட செய்தி நினைவூட்டலுக்காக நான் சொல்கிறேன், அவர் ஒரு முறை ஒரு பெண்ணிடத்தில் போய், அந்த பெண் என்கிட்ட ஒரு கிழவி, கண் பார்வை முழுமையாக போய்விட்ட யாரையும் அவளிடத்தில் ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறார், மூலிகை. அந்த மருந்தை 3 நாள் ஊற்றினால் போதுமானது, கண் பளிச்சென்று தெரிந்துவிடும். முழுமையாக கண் வழி போயிட்டாலே போனாலும் சரிதான், பரவாயில்லை. அப்படி ஒரு மருந்தை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார் இந்த மருத்துவ மேதை. அந்த மருந்து என்ன என்பதை தெரிவதற்காக அந்த பெண் இடத்துல போனான். போய் இப்னு சீனா சொன்னாங்க, நான் தான் இப்னு சீனா. நீங்க தான் இப்னு சீனாவா? நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கேள்வி சொன்னான், நான் இப்ப வந்தது சொல்லுங்க, இந்த கண் ஒளி போயிட்டா கண் தெரியாதவர்களுக்கு நீங்கள் ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறீங்களே, அந்த மருந்தை கற்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவன் மறுத்துட்டான். இல்ல முடியாது, நான் சொல்ல முடியாதுன்றான். இந்த மாதிரி வைத்தியங்கள் அழிவதற்கு காரணம் இது போன்றவர்கள் தான். யாருக்கும் சொல்லிக் கொடுப்பதில்லை, இல்மை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் இல்மை மறைக்கிறானோ அவனுக்கு நெருப்பினாலான கடிவாளம் நாளை நாளை மறு உலகில் போடப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கற்றுக் கொடுக்க சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இந்த மருத்துவ மேதைகள் மறுத்தார்கள், கற்றுக் கொடுப்பதற்கு மறுத்தார்கள். கொடு தர முடியாதுன்ற, எவ்வளவு கெஞ்சி பார்த்தார் முடியாதுன்றார். இப்னு சீனா திரும்பிட்டாங்க. ஒரு 3-4 மாசம் போயிருக்கும். இப்னு சீனா ஒரு தந்திரம் செய்தார், அந்த பெண்ணுக்கு மறந்திருப்பா. ஒரு சட்டியை எடுத்து அதிலே தண்ணீரை ஊற்றி கொதிக்க வைத்தார், கொதிக்க வைக்கிறார். இவ்வளவு தண்ணி இருக்குன்னு வைங்க, உதாரணம் ஒரு 10 லிட்டர் தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கிறார். நல்ல கேப் விட்டு பெரிய சட்டி, தண்ணி இவ்வளவு 10 லிட்டர் இருக்குது. தண்ணி கொதிக்க ஆரம்பிக்க கொதிக்க கொதிக்க ஆவி அதுக்குள்ளேயே அடங்கி கொண்டிருக்கும். தண்ணியினுடைய ஆவி அந்த நீர் ஆவியாக அது மாறுகிறது, அதுக்குள்ளேயே இருக்கிறது. ஏறக்குறைய 10 லிட்டர் தண்ணி 2 லிட்டர் தண்ணியாக சுருங்கும் பொழுது எவ்வளவு வேகமாக அந்த ஆவி உள்ளே அடங்கி இருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். அவ்வளவு கடுமையாக கொதிக்க வைக்கப்பட்டதற்கு பிறகு நேராக நின்று கொண்டு அந்த சட்டியினுடைய மூடியை திறந்து தன்னுடைய கண்களை விரித்து காட்டினார். குப்பென்று அடித்து அவருடைய கண்கள் குருடாக போய்விட்டது. இப்னு சீனா குருடா போயிட்டார். செய்ய முடியுமா? நமக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், எவ்வளவு மன உறுதி இருக்கணும். இப்ப கண் பார்வையில் அந்த பொண்ணுட்ட வர்ற, அந்த கிளவிட்ட வர்ற, எனக்கு கண் தெரியாது பாருங்க, செக் பண்ணி பார்த்தா கண் தெரியல. அவர் 3 நாள் மருந்து ஊத்துனான், கண்ணுக்கெல்லாம் மருந்து ஊத்துனான், 3வது நாள் கண் தெரிஞ்சிருச்சு.
இப்போ அந்த கிழவிட்ட சொல்கிறார் இப்னு சீனா, அம்மா என்ன தெரியுதா? தெரியலையப்பா. ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் இப்னு சீனா வந்தாரா? அம்மா வந்தார், பெரிய மருத்துவ மேதை அவர் தானா? இப்னு சீனாவா நீங்கள்? அப்போ நல்லா இருந்தீங்க, இப்போ கண் தெரியாமல் எப்படி வந்தீங்க? இதுதான் நிகழ்வு. நீங்கள் எனக்கு கண், அதுக்குண்டான மருத்துவத்தை சொல்லித்தர்றதுக்கு, மருந்தை கற்றுத்தருவதற்கு நீங்கள் மறுத்து விட்டீர்கள். எனவே என்னுடைய கண்ணிலே இருந்த ஒளியை நானே இப்படி போக்கினேன். தண்ணீரை வைத்து கொதிக்க வைத்து ஆவியிலே காட்டி என்னுடைய ஒளியை போக்கிவிட்டேன். ஆனால் அதற்கு பிறகு இப்போது நீங்கள் என்னுடைய கண்ணில் மருந்து ஊற்றி நீங்கள் பாருங்க, அதில் என்னென்ன மூலிகைகள் எல்லாம் கலந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு தந்திருக்கலாம். அதில் 18 மூலிகைகள் நீங்கள் கலந்திருக்கிறீங்க என்று ஒன்னொன்னா சொல்றாரு. 17 மூலிகையை சொல்லிட்டு சொல்றாரு, ஒரு மூலிகையை என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதான் ஆப்புக்கம்பு, அங்க ஒன்று வச்சிருவான். அல்லாஹு தாலாவுடைய புதிரத்து, 17 மூலிகைகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு இன்னொன்றை மட்டும் கண்டுபிடிக்க முடியாமல் போனது. இது மனதின் மனிதனுடைய பலகீனம். ஒவ்வொரு கட்டத்திலும் மனிதன் பலகீனமானவன் என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்திக் கொண்டிருப்பான். அருமையானவர்களே, நாம் எல்லோரும் பலகீனமானவர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் பலகீனமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏதாவது ஒரு பலகீனத்திலே நீங்கள் சிக்கிக்கொள்வீர்கள். இப்னு சீனா 17 மருந்துகளை கண்டுபிடித்து அவரால் இந்த ஒரு மருந்தை கண்டுபிடிக்க முடியாமல் போனதை பாருங்கள். அந்த கிழவி ஆச்சரியப்பட்டு போனான், சுபஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய அறிவு மேதையா, இதற்கு மேல் அந்த ஒரு மருந்தை நான் சொல்லாம இருந்தா நான் பாவியா போயிடுவேன் சொல்லி கொடுத்தேன். அவ்வளவு பெரிய இப்னு சீனா மகத்தான மேதை. அந்த இப்னு சீனா ஒரு இறைநேசர், ஒரு அவுலியாவை சந்திக்கிறதுக்கு போறாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவங்க சொன்னாங்க, அந்த இறைநேசர், இப்னு சீனா, நீங்க நிறைய காரியங்களை செஞ்சிருக்கிறீங்க, நிறைய நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, அதோட இவற்றையெல்லாம் தாண்டிய ஒரு நிலை இருக்கிறது, அதிலே நீங்கள் ஈடுபாடு கொள்ளவில்லையே என்பது எனக்கு வருத்தம் என்றாங்க. அப்படி ஒரு கல்வி இருக்கிறது. என்ன கல்வி என்று கேட்டாங்க. அதுதான் அல்லாஹ்வை அறியக்கூடிய கல்வி, மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை அறியக்கூடிய கல்வி. அதுல நீங்க ஈடுபட்டிருந்தா ரொம்ப பெரிய பாக்கியத்தை நீங்கள் அடைந்திருப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த அவுலியா கேட்கிறாங்க, நீங்க இதுவரை ரிசர்ச் பண்ணி பார்த்திருக்கக்கூடிய, ஆய்வு செய்திருக்கக்கூடிய, கண்டுபிடித்திருக்கக்கூடிய அந்த கண்டுபிடிப்புகளில் மகத்தானது எது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? ஏதாவது இத்தனையோ கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, இதுல மகத்தான விஷயத்தமாக நீங்கள் எதை கருதுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது இப்னு சீனா சொன்னாங்க, கிழமை என்று நான் நினைக்கிறேன், அதுல ஒரு நேரம் இருக்கிறது, ஒரு வகுத்து இருக்கு, அந்த வகுத்திலே இரும்பை கையிலே எடுத்தால் அந்த இரும்பு அப்படியே மெல்ட் ஆயிடும், அதுக்குள்ள நம்முடைய விரலை நுழைச்சிடலாம், அப்படி ஒரு ஒகுத்து இருக்கு. அப்படி இரும்பு மெல்ட் ஆகுதுன்னா எவ்வளவு விஷயங்களை கண்டுபிடிக்கலாம், அதன் மூலமாக எத்தனை சயின்ஸ் வளர்ந்துடும். அதை நான் அந்த ஒகத்தை கண்டுபிடித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அந்த ஒகத்தை எனக்கு கொஞ்சம் கற்றுத்தருவீங்களா, சொல்லி தருவீங்களான்னு கேட்கறாங்க. அவுலியா கேட்கறாங்க, அதுக்கு என்ன, நான் சொல்லித்தர்றேன், இப்படின்னு சீனா எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பேன், அதுக்கு என்ன சொல்லித்தர்றேன் அப்படின்னு. அப்ப அந்த நேரம் வரும்பொழுது ஒரு இரும்போடு நீங்க என்கிட்ட வாங்க அப்படின்ட்டா, அந்த நேரம் வரும் பொழுது அந்த இரும்பையும் கொண்டு என்னிடத்திலே வாருங்கள் என்றார்கள். சரிட்டாங்க. அதே போல அந்த நேரம் வந்தது, அந்த நாளும் வந்தது, நேரமும் வந்தது, இரும்பை கொண்டு வந்தாங்க. நாயகமே இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ஒப்புத்து வந்துடும், சில நிமிடங்கள் கூட அல்ல, சில நொடி, சில வினாடிகள் தான், செகண்ட்ஸ், அந்த செகண்ட்ஸ்ல அது உருகிடும் என்று அதை கொண்டு வந்து காட்டுகிறார். அந்த நேரம் வரும் பொழுது இப்னு சீனா, இதுதான் நேரம் அவுலியா நாயகமே என்று சொல்லி தன்னுடைய விரலை அந்த இரும்புக்குள்ளே நுழைக்கிறார். அந்த இரும்புக்குள்ளே விரல் போயிடுச்சு, உள்ள போயிடு, ஓட்ட விழுந்துருச்சு. அது அவுலியா அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க, பெரிய விஷயம் தான் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, ரொம்ப பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிங்க, ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். எடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு அது கொஞ்சம் நேரம் ஆனது பிறகு அந்த ஒக்து முடிஞ்சது, அது பழைய விதமாக ஆகிவிட்டது, அது மூடிடுச்சு. அதுக்குள்ளே ஏதாவது ஒரு குழாயை கொடுத்துருந்தா அந்த ஓட்ட அப்படியே இருந்திருக்கும், அதை மூடிட்டு கொஞ்ச நேரம் போனதற்கு பிறகு இன்னொரு தடவை அதை செய்யுங்களேன்டாங்க அந்த இறைநேசர். இன்னொரு முறை நீங்கள் செய்யுங்களேன் என்று சொன்ன பொழுது, இல்லைனாதா செய்ய முடியாது, இல்லை கை வச்சு பாருங்களேன், உள்ள பார்த்தா உள்ள நுழைய மாட்டேங்குது, இல்லை முடிஞ்சு அந்த ஒக்கத்து முடிஞ்சது, இனி அடுத்த ஒக்கத்து வர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும், அப்போ இதுக்குள்ள கையை நுழைக்க முடியாதா இப்போ என்று கேட்கறாங்க. இப்போ முடியாது. இப்போ அவங்க சொன்னாங்க, அந்த இரும்பை என் கையில் கொஞ்சம் தாரீங்களா அப்படின்னா, தர நாயகம் என்று கையில் கொடுத்தாங்க, விரல விட்டாங்க, உள்ள போயிடுச்சு. நீங்கள் அறிந்த நேரத்தில் மட்டும்தான், அந்த இல்மை அறிந்த நேரத்தில் மட்டும்தான் இந்த இரும்புக்குள் உங்களை நுழைவிக்க முடியும். அல்லாஹ்வை அறிந்தால் எல்லா நேரத்திலும் நுழைவிக்க முடியும். அது அவனுக்கு கட்டுப்பட்டு விடுகிறது. நீங்கள் இல்முக்கு கட்டுப்படுகிறீர்கள், ஆனால் அந்த இல்மு உங்களுக்கு கட்டுப்படும்.
அல்லாஹ்வை அறியும் பொழுது என்று இதற்காகத்தான் இப்னு சீனா நான் உங்களை சொன்னேன் என்று குறிப்பிட்டு காட்டுகிறாங்க. சங்கையான பெருமக்களே, எனவே அந்த இல்மை கற்பதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய விஷயங்களை நாம் கொண்டு வரோம். ஒன்று பொறுமை. அடுத்தவர்கள் ஏசுறாங்களா பொறுத்துக்கங்க, திட்டுறாங்களா பொறுத்துக்கங்க, அப்படி இப்படின்னு சொல்றாங்களா பொறுத்துக்கிறங்க, உங்களுக்கு அநீதம் விளைக்கிறார்களா பொறுத்துக்கொள்ளுங்கள், நோய் வருகிறதா பொறுத்துக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட ஒரு பொறுமை அடிப்படை. அதுபோன்று ஹசது என்று சொல்லக்கூடிய அந்த நோயை விட்டு உங்களுடைய இதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஹசது வந்துட்டா உயரவே முடியாது, புல்லாத ஒரு விஷயம். ஜுனைதுல் பக்தாதி ரதியல்லாஹு ஒரு கிராமவாசியை சந்திக்கிறாங்க, 120 வயசு அந்த மனுஷனுக்கு. 120 வயசுல கொடியன் மாதிரி நல்ல ஜவான் மாதிரி இருக்கிறார். எல்லாம் சொன்னாங்க, நாயமே இவருக்கு 120 வயசு, 120 வயசுல இப்படி இருக்கிறார் மனுஷன். ஒரு கிராம ஆராபி ஒரு கிராமவாசியை சந்தித்த பொழுது 120 வயசுல இப்படி இருக்கிறார், எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டான். ஆனா அந்த ஆராபி கிராமவாசியும் விவரமானவர் தான், அல்லாஹ் அறிந்திருக்கிறார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு விளங்குது. அவங்க சொன்னாங்க, தரத்துல் ஹசத வ பகைது. என்ன அற்புதமான வார்த்தை! பெருமக்களினுடைய வார்த்தைகளே வார்த்தைகள் தான், தங்கத்தால் வார்த்தெடுக்கப்பட்ட வார்த்தைகள். தரத்துல் ஹசத வ பகைது, நான் ஹசதை விட்டு விட்டேன், நான் தரிபாடாக இருக்கிறேன். இதுல பெருமக்கள் சொல்கிறார்கள், யாருடைய உள்ளத்தில் ஹசது இல்லையோ அவர் நீண்ட காலம் வாழ முடியும் என்கிறார்கள். அதுவும் ஒரு காரணம் வாழ்வதற்கு. அதுதான் காரணம் என்று சொல்லவில்லை, அதுவும் ஒரு காரணம். தரத்துல் ஹசத வ பகைது, ஹசதை நான் விட்டு விட்டேன். பொறாமையை அடுத்தவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய ஞாபத்துக்களை குறித்து நான் சந்தோஷிப்பேன், நான் பொறாமப்பட மாட்டேன். செல்வத்தை கொடுத்திருக்கிறானா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்து. அழகை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்து. ஆற்றலை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்து. அதிலே நான் பொறாமை கொள்வதற்கு என்ன இருக்கிறது? எனவே தரத்துல் ஹசத, ஹசதை நான் விட்டு விட்டேன், ஓ பகைத்து என்று சொல்லி காட்டினாள். சங்கையான பெருமக்களே, இத்தகைய சிறப்புமிக்க பெருமக்கள் நிறைய போதனைகளை நமக்கு சொல்லி இருக்கிறான். அது நம்முடைய வாழ்வியலில் பலன் இருக்கட்டும் என்ற ஒரு செய்தியோடு என்னுடைய நேரமும் நிறைவு பெறும். என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்வேன். ஃபுத்துபாவினுடைய உரையை அருமையானவர்களே, நிறைய அவுராதுகளை ஓத சொன்னான். அந்த அவுராதுகளை ஓதுவதற்கு முன்பாக உங்களுடைய இதயங்களை பரிசுத்தமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஹசதுகளை நிறைய வச்சுட்டு அவுராதுகளை ஓதும் வேலை இல்லை. அதே மாதிரி தீபத்துகள் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசிக் கொண்டு அவுராதுகளை ஓதினால் வேலை அல்ல. மிக கவனமாக இருக்கணும். யார் இறைவன் பக்கத்தை நெருங்கி விட்டார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கம், அல்லாஹ் அவங்களுக்கு பாதுகாப்பாயிடுவான். ஹபீபுல் அஜமி ரதியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையில் ஒரு செய்தியை பார்க்கிறோம். ஒரு நாள் ஒரு மனிதர் ஒரு குளத்தாங்கிற பக்கம், குளம் பக்கம் அப்படி போறார். ஒரு ஆறு குளம், ஒரு சாதாரண மனிதர் போறார். பார்த்து அங்கடைக்குள்ள ட்ரெஸ்லாம் இருக்கு, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா இருக்கு இங்க கிடக்குது. குளத்தில் யாரும் குளிக்கிறதுக்காக அப்படியே ட்ரெஸ்ஸை கலத்தி வச்சிருக்காங்க. அப்படியே பார்க்கறாரு, இல்லை ரொம்ப தூரம் யாரோ போயிட்டாங்க போல இருக்கு. எவனா திருடு வந்து திருடிட்டு போனா என்ன செய்வது என்று அவர் நினைச்சார். அந்த நல்ல மனுஷன் அவர் அந்த ஆடைக்கு பக்கத்திலேயே அப்படியே நிற்கிறார், பாதுகாத்து நிற்கிறார். அந்த குளிக்க வந்தது ஹபீபுல் அஜமி ரதியல்லாஹு தஆலா. அவங்க தூரமாக போய் ஹயாவை காண்டு ரொம்ப தூரமாக குளிச்சுட்டு அப்படி வர்றாங்க. தன்னுடைய ஆடைக்கு பக்கத்தில் ஒருத்தர் நின்றுகிட்டு இருக்கிறான். என்ன அப்படின்னு கேட்டான். என்ன நாயகமே, நீங்க ஆடைய நீங்களா வச்சுட்டு போனீங்க, யாரா தூக்கிட்டு போயிட்டா என்ன செய்யறது, திருட வந்து தூக்கிட்டு போயிட்டா என்ன செய்யறது, இப்படியே ஆடைகளை நல்ல உயர்ந்த ஆடை அல்லவா, இதை இப்படி போட்டு விட்டு போய்விட்டீர்களே என்று சொன்ன பொழுது, ஓஹோ அவங்க சர்வசாமி சொல்றாங்க, நான் அவனிடத்திலே பொறுப்பை கொடுத்தேன், அவன் உன்னை சாட்டி விட்டானோ. நான் அவனிடத்தில் பொறுப்பு கொடுத்து விட்டு போனேன், அவன் நீ பாத்துக்கப்பா அப்படின்னு உன்னை ஏற்படுத்தி இருக்கிறானோ என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்படிப்பட்ட பெருமக்கள் எத்தனையோ நல்ல வழிகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள், அவுராதுகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்னதில் ஒன்று, நம்முடைய வாழ்க்கையிலே படுக்கும் பொழுது உண்டான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் ஓத சொல்லி இருக்கிறாங்களோ அதெல்லாம் ஓதிரும் சரியா. குறிப்பாக குலுல்லா வஹத், குலுரபில் ஃபலக், குலுரபின் நாஸ், ஆயத்துல் குர்சி, சூரத்துல் ஃபாத்திஹா, இவைகளை எல்லாம் நாம் ஓதி படுப்போமையானால் அவர்களுக்கு முழு பாதுகாப்பு இருக்கிறது என்று நாதாக்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுறான். எல்லா விதமான பாதுகாப்பு, ஹாசிதீன்களினுடைய கண்களினுடைய பாதுகாப்பு, பொறாமைக்காரர்கள் ஐனை விட்டு பாதுகாப்பு, சிகரை விட்டு பாதுகாப்பு, வஞ்சனை விட்டு பாதுகாப்பு, சூனியத்தை விட்டு பாதுகாப்பு, இப்படி பல பாதுகாப்புகள், ஜின்களினுடைய சேட்டைகளை விட்டு பாதுகாப்பு. சீனா உமர் ரதியல்லாஹு தஆலா அவர்களுடைய கிலாபத்து காலம், ஒரு பொம்பளை வர்றாங்க அமீருல் மோமினின்
என்னம்மா என் மாப்பிள்ள பள்ளிவாசலுக்கு தொழுவ போனாரு, ஆள் வரல. எத்தனை நாள் இப்போ? இன்னைக்கு காலையில் போனார், இன்னைக்கு ராவு வரையும் வரல. கொஞ்சம் பாரு வருவார், வைங்க வேலையை பறிப்பார் வருவார். ரெண்டு மூணு நாள் ஆச்சு, வரல வரல வரலையா? கொஞ்சம் பாரு, கொஞ்சம் பொறுமையா இருப்பா. அவன் பொறுமையா இருந்தாங்க. இன்னும் திரும்பி வந்து கேட்டாங்க, நான் இம்மா வரல, ஒரு மாசம் ஆச்சு, நீ பொறுமையா இருக்கணும். நான் எவ்வளவு நாள் பொறுமையா இருக்கணும்? நாலு வருஷம் பொறுமையா இருக்கான். இதை வைத்து தான் ஃபுகஹாக்கள் பல சட்டங்கள் சொல்றாங்க. மாப்பிள்ள காணா போனா எவ்வளவு காலம் இருக்கணுங்கிறதுக்கு பல இஃப்திலாஃபான மசாலாக்கள் ரெண்டு மதுஹபுகளிலும் இருக்கிறது. நான் மதுஹபினுடைய அந்த சட்டங்களுக்கு ஃபிக்ஹுடைய துறைக்கு போகவில்லை, இந்த செய்தியை மாத்திரம் நான் சொல்கிறேன். இதெல்லாம் அதற்கு அடிப்படையாக அமைந்தது. ஃபுகஹாக்கள் சட்டத்தை நிர்ணயிப்பதற்கு இதெல்லாம் உசூல்களாக அடிப்படைகளாக அமைந்ததுங்கிறத நம்ம விளங்கிக்கிடுவோம். நாலு வருஷமா அப்படின்னு கேட்டா, ஆமா நாலு வருஷம் போயிட்டாங்க. நாலு வருஷம் அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த பெண் எதிர்பார்த்துருந்தாங்க மாப்பிள வரல, நாலு வருஷமும் வரல. நாலு வருஷம் வந்து முடிஞ்சு சொல்றாங்க, அமீர் மோமினியின் நாலு வருஷம் என்ன இருக்க சொன்னீங்களே, நாலு வருஷம் ஆயிடுச்சு. நாலு வருஷம் ஆயிட்டா? ஆமா. ஃபஅத்தி அர்பாத அஷ்ஹுரின் வ அஷ்ரா, நாலு மாதம் பத்து நாள் இதாயிருன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீ விரும்பினா கல்யாணம் முடிச்சுக்கலான்ட்டாங்க. நான்கு மாதங்கள் பத்து நாட்கள் ஐத்தா இருந்து விட்டு அதற்கு பிறகு நீ விரும்பினால் கல்யாணம் முடிச்சுக்கண்டா. நாலு மாசம் பத்து நாள் முடிஞ்சது, இதாவும் முடிஞ்சது, வேற கல்யாணம் முடிச்சுட்டா அந்த பொம்பளை. கொஞ்ச நாள் போய் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் போயிருக்கும், பழைய மாப்பிள்ள வந்துட்டாரு. அமீர் மோமினின், என் பொண்டாட்டி வேற கல்யாணம் முடிச்சிருக்கிறான். அட பொண்டாட்டி வேற கல்யாணம் முடிச்சுக்கிறான், நீ எங்கப்பா போனா? ஒரு நாள் ரெண்டு நாளா? வருஷ கணக்காக காத்திருந்திருக்கிறான். ஒரு பெண் எவ்வளவு காலம் காத்திருக்க முடியும்? உண்மை இல்லையா, அநீதம் இல்லையா? அதுக்கு நான் என்ன செய்ய? இனி எங்கப்பா போன? சரி, அதெல்லாம் போகட்டும். போறதுக்கு முன்னால அவளுடைய நிலை என்னங்கிறத பாரு. உன்னோட வாழ விரும்புகிறாவா, இப்போது வாழக்கூடிய அவனோடு வாழ விரும்புகிறாவா, என்ன என்று பார்த்துட்டு வா. போய் விசாரிக்க போனார். விசாரிக்க போனா ரெண்டாவது கல்யாணம் முடிந்து அந்த பெண் கருவுற்றிருக்கிறா, வயதில் குழந்தையும் இருக்கு. அப்ப நேரம் சொன்னாங்க, அந்த பிள்ளை குழந்தை வேற உண்டாயிட்டா, அவருடைய வாழட்டும், நான் அதிலே குறுக்கீடாக இருக்கவில்லைன்னு சொல்லி அவங்க நீங்கிட்டான். சரி, உன் கதை என்ன, எங்க போனா? நான் பள்ளிக்கு தொலை வந்தேன். அதை உன் மனைவி சொன்னான். தொலை வந்த பொழுது சில ஜின்கள் என்னை தூக்கி கொண்டு போய்விட்டது. அவ்வளவு ஷராரத்து பிடிச்ச ஜின்கள், ஷைத்தானியத்தான கஃப்ரத்தான ஜின்கள், அட்டகாசம் செய்யக்கூடிய ஜின்கள் என்னை பிடித்துக் கொண்டு போய் ஒரு இடத்திலே வைத்து விட்டது. நானும் தப்புவதற்கு பார்த்தேன், ஜின்களிடம் தப்ப முடியுமா? மனுஷனே நிறைய பேர் ஜின்னா இருக்கிறான். மனுஷனை பார்த்து ஜின்கள் பயப்படக்கூடிய காலம் இது. அருமையானவர்களே, அப்படி அவர்களிருந்து தப்ப முடியாத ஒரு நிலை இருந்தது. ஒரு கட்டத்திலே முஸ்லிமான ஜின்களுக்கும் இந்த காபிரத்தான ஜின்களுக்கும் இடையில் சண்டை வந்து ரெண்டும் கடுமையான சண்டை. அதில் இந்த காபிரத்தான ஜின்கள் தோற்று போய்விட்டன. என்ன முஸ்லிமான ஜின்கள் கனிமத்து பொருளெல்லாம் அள்ளிட்டு போன மாதிரி என்னையும் சேர்த்து அள்ளிட்டு போயிட்டு நான் கனிமத்தில் இருக்கிறேன். ஆனால் அவங்க நினைச்சாங்க நானும் ஒரு ஜின்னு தான் நினைச்சுக்கிட்டாங்க, மனுஷ உருவத்தில் இருக்கிறேன்னு. பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது. என்ன நீ யாரு? ரஜுனும் நம் ஜின்னு. நான் ரஜுன். எதுக்கு நீங்க வந்திருக்கிற? நடந்ததை சொன்ன. அப்படியா? சரி, இப்ப என்ன செய்யணும்? எங்களோடு இருக்கிறாய், என்ன இருக்கலாம், இருந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபடலாம், அல்லது நீ மதீனாவிற்கே போக வேண்டும் என்ற நாங்கள் கொண்டு விட்டுறோம். என்ன செய்யணும்? இல்லை, என் ஊருக்கே நீ கொண்டு விட்டுருங்கப்பா அப்படின்னு கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுச்சு. இதுதான் நடந்தது. இந்த நாலு வருஷம் இதுதான் நடக்குது. இதை பெருமக்கள் சொல்வார்கள், இதை இமாம்கள் தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள், வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது. அருமையான பெருமக்களே, இது போன்ற நிலைகளிலிருந்து ஒரு மனிதன் தன்னை பாதுகாப்பதற்கு இந்த அவுராதுகள் ஒரு பாதுகாப்பா இருக்கு. ராத்திரி அங்க போவோம் அங்க போவோம், அவ்வளவு வேலைகளையும் செஞ்சுட்டு வருவான். இந்த அவுராத ஓதுறதுக்கு முடியாது, கஷ்டமா இருக்கு. அவுராத ஓதுவதற்கு, அவுராத ஓது எவ்வளவு நேரம்? அஞ்சு நிமிஷம் ஆகுமா? ஐம்பது நிமிஷம் ஃப்ரெண்டோட செலவழிப்பான், ஹோட்டல் அஞ்சு மணி நேரம் செலவழிப்பான், அங்க போவோம் அங்க போவோம். அந்த அஞ்சு நிமிஷத்தை நீ செலவழித்தால் நீ ஐநூறு நிமிடங்கள் நிம்மதியாக வாழலாம், ஐநூறு மணி தியானங்கள் நிம்மதியாக வாழலாம் என்பதை அவன் உணர்ந்திருந்தும் கூட அவனால் செய்ய முடியல. நஃப்ஸும் ஷைத்தான் அவனை கெடுத்தது. அருமையானவர்களே, அல்லாஹ்வை அறிந்த பெருமக்கள் நமக்கு சொல்லி தந்தது, அந்தந்த அவுராதுகளை அந்தந்த நேரத்தில் காலத்தில் ஓதிவிட்டால் அவர்கள் முழு பாதுகாப்பு பெறுவார்கள் என்று சொல்லியதற்கு ஒப்ப நாம் இந்த பெருமக்களை கண்ணியப்படுத்துகிறோம், அவர்களுடைய வழி நடக்கிறோம், அவர்களை சார்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நாதாக்கள் அவர்கள் நமக்கு என்ன போதித்தார்களோ அந்த போதனையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டு வர வேண்டும். முடிந்தால் நம் கல்விலே இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களை, ஹசது, ரீபத்து, கதுஃபு, நாவை பேணுவது, கல்பை பேணுவது, கஃபலத்து, இவைகளையெல்லாம் விட்டு நம்முடைய இதயத்தை பாதுகாத்ததற்கு பிறகு அல்லாஹ்வை தேட ஆரம்பித்தால்
அந்த தேட்டம் மிக உயர்ந்த தேட்டமாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு அல்லாஹ்வை அறிந்து வணங்கக்கூடிய வணக்கசாலிகளாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கி அருள்பாலிப்பானாக. இந்த உரையை அல்லாஹ் கபூல் செய்வதோடு நம்முடைய ஈருலக வாழ்க்கைகளையும் அல்லாஹ் சௌபாக்கியமாக ஆக்கி வைத்து உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு முழுமையான பாதுகாப்பை அல்லாஹ் தருவதோடு குறிப்பாக பர்மாவிலே வாழக்கூடிய வதங்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய அந்த மக்களுக்கும் அல்லாஹ் முழுமையான பாதுகாப்பையும் அந்த முஸ்லீம்களுக்கு நிறைவான செழிப்பான வாழ்க்கையும் அல்லாஹ் தந்தருள் பாலிக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் தருவோமாக. வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.